ವಾಸುದೇವೇಂದ್ರ ಯೋಗೀಂದ್ರಂ ನತ್ವಾ ಜ್ಞಾನಪ್ರತಂ ಗುರುಂ ಮುಮುಕ್ಷೂಣಾಂ ಹಿತಾರ್ಥಾಯ ತತ್ವಬೋಧೋಪಿ ಧೀಯತೆ ತತ್ವಬೋಧಂ ತಿದಿಕ್ಷಾಖಾ ಶೀತೋಷ್ಣ ಸುಖ ದುಃಖಾದಿ ಸಹಿಷ್ಣುತ್ವಂ ಶೀತೋಷ್ಣ ಸುಖ ದುಃಖಾದಿ ಸಹಿಷ್ಣುತ್ವಂ ಸಾಧನ ಸದುಷ್ಟಯ ಸಂಪತ್ತಿ ಅದಲ್ಲ ವಿವೇಕ ವೈರಾಗ್ಯತೆ ಪಾರ್ತೆ சமமெனும் ஆறு கூட்டம் அதில் சம தம உபரம மூன்றுடைய அர்த்தத்தை பார்த்து முடித்தோம். மூன்றாவது பண்பில் இருக்கக்கூடிய நான்காவது பண்பு திதிக்ஷா. திதிக்ஷா கா அப்படி சொல்லி சொன்னால் திதிக்ஷை என்றால் என்ன? சீதோஷ்ண சுக துக்காதி சகிஷ்ணுத்வம் அப்படின்னு சொல்லி பதில் சொல்றார். இதுவும் ஒரு முக்கியமான ஒரு சாதனம். இங்கே திதிக்ஷா என்றால் என்ன விளக்கம் பார்ப்போம். பதில் அவரே சொல்றார், சீத உஷ்ண சுக துக்க ஆதி சகிஷ்ணுதா. சிம்பிள் ஆன்சர் சொல்றார், எளிமையான விளக்கம். சகிஷ்ணுதா சொல்லி சொன்னா சகித்து கொள்ளுதல், பொறுத்து கொள்ளுதல். கைவல்ய நவநீத ஆசிரியர் சொல்றது, மமர்சையும் காம மாதி வரின் மயக்கத்தை செய்யும் ஆசைகள் வரின். எப்போ வருமா? ஏன் வருதா? பூர்வ வாசனையினால் அந்த கரணத்தில் எழுமாயின். பழைய வாசனைகள் என்னென்னோ இருக்கே அதெல்லாம் அப்படி வந்தால் விவேகத்தினால் அவற்றை விரிய விடாமல் அடங்க செய்வதை சொல்கிறார். விரிய விடாமல் நமக்கு எப்படி இருக்குது? ஒரு சின்ன தாட் வந்துருதுன்னா அவ்வளோதான், அதை போட்டு அப்படியே விரிஞ்சிக்கிட்டே போதும். அப்படி இல்லாமல் அடங்க செய்வதா. சீதம் என்றால் குளிர், உஷ்ணம் என்றால் தெரியும் வெப்பம், சுகம் என்றால் இன்பம், துக்கம் என்றால் துன்பம். நல்லா தெரியுது, வழக்கத்தில் இருக்க சொற்கள் தான். ஆதி சொல்லி சொன்னா எக்ஸெட்ரா முதலிய நாம சேர்த்துக்கணும். மான அவமானம், இரவு பகல், இனிப்பு கசப்பு, பழிவாங்கல், மன்னித்தல் எல்லாம் இருக்கே, விருப்பு வெறுப்பு எல்லாம், புகழ் இகழ் முதலிய எல்லா எதிர்ப்பதங்கள் இவைகள் எல்லாம் துவந்தம் சொல்லுவாங்க. துவந்தம் பேர் ஆஃப் ஆப்போசிட். இந்த இருமைகளை சகித்து கொள்வது. இந்த உலகத்துக்கு ஒரு லட்சணம் சொல்லுவாங்க, துவந்துவாத்மகம் ஜகத்து. இந்த உலகமே இருமைகளுடன் கூடியது தான், இந்த உலகமே இருமைகளுடன் கூடியது தான். இந்த உலகத்தில் நம்ம வாழும் பொழுது நான் சந்திக்கிறது எல்லாமே இருமைகள் தான், இருமைகளை தான் சந்திக்கிறோம். எருமைகளை இல்லை, இருமைகள் இருமைகளை தான் சந்திக்கிறோம். கண்டிப்பாக இந்த அனுபவங்கள் வந்தே தீரும், சந்தித்தே ஆகணும். அது யாராக இருந்தாலும் சரி சரி, அவைகள்லாம் வரும்பொழுது நாம் என்ன செய்வது? ஏற்றுக்கொள்ளுதல், சகித்து கொள்ளுதல், பொறுத்து கொள்ளுதல், இதுதான் அந்த வார்த்தையுடைய அர்த்தம். இனி நம்ம விளக்கத்தை பார்க்கலாம். இந்த மனித ஜென்மா என்பது எதனால் வருகின்றது? மனித பிறவி என்பது புண்ணிய பாபம் சமமாக வெளிப்படும் பொழுது அதனால் வருவது மனித பிறவி. அப்படி சாஸ்திரம் சொல்றது, புண்ணியம் அதிகமாச்சுன்னா தேவ பிறவி தேவலோகம்,
பாபம் அதிகமானால் கீழான லோகங்கள், நரகம் முதலியவைகளில் பசு பட்சி நாலு காலில் நடக்கிறது, பறவையாக இருக்கிறது, மரமாக நிற்கிறது, இதெல்லாம் ஆக பாபம் அதிகமானால் மனித பிறவி இல்லை, புண்ணியம் அதிகமானால் மனித பிறவி இல்லை. அப்போ புண்ணிய பாபம் சமமாக வெளிப்படும் பொழுதுதான் மனித பிறவி கிடைக்கின்றது. இதெல்லாம் சாஸ்திரம் சொல்கிற கருத்துக்கள். அப்போ இந்த புண்ணியம் என்ன பண்ணோம், நீங்கள் வேண்டான்னு சொல்லி சொன்னாலும் சுகத்தை தந்து தான் தீரும். பாபம் என்ன பண்ணோம், எவ்வளோ தூரம் ஓடினாலும் துக்கத்தை கொடுத்து தான் தீரும். அப்போது இந்த மனிதன் சொல்லி பிறந்துட்டாலே பாப புண்ணியத்தின் சமத்தினால் உருவான இந்த ஜென்மாவில் புண்ணிய பாபம் தருகின்ற சுகதுக்கங்களை அனுபவித்தே தீர வேண்டும். இதில் யாருக்கும் விதிவிலக்கில்லை. அவதாரம் எடுத்து வந்த அவதார புருஷர்களுக்கு இதே தான் கத்தி. ராமனையும் கிருஷ்ணனையுமே எடுத்துக்கோமே, முன்னால் அப்பா கூப்பிட்டு சொன்னார், நீ தான் இந்த நாட்டினுடைய சக்கரவர்த்தியாக முடிசூட்டிக்க போற. மறுநாள் என்ன பண்ணார், மர உரி தவிர்த்து காட்டுக்கு போயிட்டார். அப்படி போகும்பொழுது நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும் கூட புறப்பட்ட ராமர் ஊருக்கு வெளியில் போகும்போது மக்கள்லாம் வீட்டில் கூடவே வந்துட்டாங்க, ஒரு இடத்துல இரவு தங்க வேண்டியதாகிடுது. மந்திரி லக்ஷ்மணன்லாம் இருக்காங்க, அந்த ஒரு பாறை இருக்குது, அந்த பாறை மேலே ராமர் படுத்தாரா, படுத்து அடுத்த செகண்ட் என்னென்னா குரட்டை விட ஆரம்பிச்சிட்டார். நான் சொல்கிறேன் குரட்டை விட்டாரா கேட்காதுங்க, தூங்க ஆரம்பிச்சிட்டார். ஆமாம், அப்போது இவங்க பார்க்குறாங்களா, ராஜ்யம் உன்னுடையது, உரிமை அவருடையது, ஹெரிடிட்டரி அவர் தான் வரணும், உனக்கு இல்லைன்ன உடனே எப்படி இந்த மனுஷன் இப்படி தூக்கம் வருது. அவருக்கு இல்லைன்றத கேள்விப்பட்ட மக்களால் தாங்கிக்க முடியல, அது உடையவருக்கு ஆனந்தமாக தூக்கினார். எப்படி மனசு, அதான் ராமர் இல்லையா. அடுத்து கிருஷ்ணருக்கு அப்படிதான், பிறந்ததுலேருந்தே ப்ராப்ளம் தான். ஆமாம், பிறந்ததுலேருந்தே அவர் சந்திக்காத விஷயங்கள் இல்லை. ஆகையினால எல்லாருக்குமே இது இருக்கத்தான் இருக்குது, புரியணும் நம்ம மனசில். இதிலிருந்து தெரிகிறது என்னென்னா, மனித ஜென்மத்தை எடுத்தாவே சுகதுக்கம் என்கின்ற அனுபவத்தை அனுபவித்துத்தான் தீர வேண்டும் என்பது இயற்கையான நியதி, சாத்திரமும் தெளிவாக சொல்லுது, சான்றோருடைய வாழ்க்கையை நமக்கு நிரூபிக்கின்ற. இதில் நமக்கு சாய்ஸே கிடையாதுன்னு சொல்கிறேன், சாய்ஸே இல்லை. அல்லலாம் காப்பிட்டு சொன்னார், இந்த உலகத்தில் பிறக்கிறவங்க அல்லலே காப்பிட்டு, எல்ஐசி சொல்கிறோம் இல்லையா, இன்சூரன்ஸ் காப்பிட்டு சொல்கிறார், காப்பீடு அப்போ இருந்திருக்கு. ஆக ஓரளவுக்கு சமமாக அனுபவித்து தீர வேண்டியது இருக்கு. இந்த உலகத்தில் பணம், பதவி, புகழ், உயர்வு, அந்தஸ்து, உடல், இதனுடைய ஆரோக்கியம், ஆரோக்கியமாக இருக்கிறது, ஆரோக்கியமின்மை, இதெல்லாம் எவ்வளவு அடைந்திருந்தாலும் அவர்கள் மனதிலும் துக்கம் கொஞ்சமாவது இருக்கத்தான் இருக்கு. ஏழை சொல்கிறான், எப்போ பார்த்தா துக்கப்பட்டுக்கிட்டு இருக்கேன், பணக்காரனை பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு நினைக்கிறான், அவனை கேட்டால் அவன் அளவுக்கு அவனுக்கு துக்கம் இருக்கு, வருத்தம் இருக்கு, துயரம் இருக்கு, நாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம் அவன் ரொம்ப சந்தோஷமாக இருக்க. ஆக வெற்றியில் களிப்பும் தோல்வியில் வருத்தம் எல்லாம் எல்லாருக்கும் இருக்கு, இது நமக்கு புரியணும். அப்படிப்பட்ட அனுபவங்கள் வரும்போது நாம் என்ன செய்ய வேண்டும், இது கேள்வி. சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த சகித்து கொள்ளுதல் என்பதை தவறாக வேற புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் பொறுத்து கொள்வது, வேறு எதுவும் அதுக்கு ரெமடி தேடுறதில்லை, அதை மாற்றுறதுக்கு உபாயத்தெல்லாம் நாடுவதில்லை, அந்த கருத்து தவறான கருத்து என்பது சாஸ்திரங்கள் சொல்லுகின்றன. இங்கே உபதேசம் சகித்து கொள்ளுதல்னால் இந்த அர்த்தத்தில் சொல்லலை. திதிக்ஷாவை எங்கு பின்பற்ற வேண்டும் அதை நாம் ரொம்ப முக்கியமாக புரிஞ்சுக்கணும். ஒரு சிரமம் கஷ்டம் நமக்கு வந்திருக்கு, அந்த கஷ்டத்தை போக்குறது நம்மளால் எவ்வளோ தூரத்துக்கு முயற்சி பண்ண முடியுமோ சரியான வகையில் அவ்வளோ முயற்சி பிரயத்தனம் செய்தே ஆகணும். அதில் சாய்ஸே கிடையாது, செய்து தான் ஆகணும். கண்ணே பாருங்கள், ஒரு தூசு வருதுன்னா கண் என்ன பண்ணுது, மூடுறது. உள்ளே வந்துட்டாலும் நீர் சுவர்ந்து என்ன பண்ணுறது, அதை வெளியேற்ற பார்க்கும். எவ்வளோ முயற்சி செய்யணுமோ அவ்வளோ முயற்சி செய்ய வேண்டும், அதில் சாய்ஸே இல்லை. முயற்சி செய்த பிறகுதான் அதில் பயன் இல்லை சொல்லி சொன்னால் அப்போ தான் திதிக்ஷாவை பின்பற்ற வேண்டும்.
அதற்கு முன்னாடி பின்பற்றக்கூடாது. இது முக்கியமான ஒரு விஷயம். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, முயற்சி பண்ணாமலேயே முயலாமலேயே பின்பற்றுவது தாமசமான சாதனம், சாத்வீகமான சாதனம் இல்லை என்கின்றார்கள் பெரியவர்கள். உலகில் வாழ்வதற்கு பயந்து கொண்டு, பிரச்சனைகளை எதிர்கொள்வதிலிருந்து பயந்து கொண்டு சந்நியாசம் எடுத்தால் அந்த சன்னியாசத்தை சாஸ்திரம் என்ன சொல்லு தெரியுங்களா, தாமச சந்நியாசம் சொல்லு. ஆமாம், பிரச்சனைக்கு பயந்து நிறைய பேர் எல்லாம் சொல்கிறது என்னென்னா, எதனா பிரச்சனை வீட்டிலன்னா நான் சாமியாராக போயிடுறேன் சன்னியாசம். சாமியாராக போட்டு அவ்வளோ சுலபம் இல்லைன்றது அது வேறு விஷயம். ஆமாம், எல்லா வாழ்க்கையிலும் கடினம் இருக்குது. பிரச்சனைகளுக்கு பயந்து சன்னியாசம் போகிறதுன்றது இல்லை. அப்படி போனோம்னா அது தாமச புத்தி, அது நம்ம அந்த வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாது. எல்லாம் இருந்தாலும் கூட அறிவுபூர்வமாக மனதில் தெளிவுபடுத்தி கூட இந்த வாழ்க்கையில் பின்பற்றுவதற்குரிய தகுதி இருந்து எடுத்தால் நம்ம அதில் நிற்க முடியும். அதே போல தான் நம்ம எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலையையும் நீக்க முயற்சி செய்யாமல் பொறுத்து கொள்கின்றேன்னு சொல்லி சொன்னால் அது சரியான பாவனை இல்லை. உடல்நிலை சரியில்லை, டாக்டர்கிட்ட போகிறது சோம்பல் பட்டுட்டு போகாமல் வீட்டிலே இருக்கிறோமே, அது திதிக்ஷாவான்னா இல்லை, அது தப்பு. நம்ம வீடுங்களில் தாய்மார்கள் அதை தான் பண்ணுவாங்க, உடம்பு முடியலனா உடனே போகவே மாட்டாங்க, கடைசியில் படுக்கிற நிலை வரும்பொழுது தான் நமக்கிட்ட சொல்லுவாங்க, அப்போ எல்லாம் அதிகமாகிட்டுருக்கும். அது தாய்மார்கள்ட்ட அதிகமாக இருக்கிற விஷயம் தன்மை, அவங்க அப்படியே பழகிட்டாங்க, போயிட்டு அது ஆகிடுமே இது ஆகிடுமே, இந்த வேலை நிற்குமே அது வேலை நிற்குமே. ஆக செய்ய வேண்டிய முயற்சிக்கு பிறகுதான் திதிக்ஷா. மருந்து சாப்பிட்ட பிற்பாடு குணமாகின்ற வரை என்ன பண்ணோம், பொறுமையாக இருக்கும். தலைவலி வந்தாச்சு, ஏதோ திருகு வலி ஏதோ வலி வந்தாச்சு, டாக்டர்கிட்ட போனால் மருந்தும் கொடுத்துட்டாரு, மூணு வேளை மருந்து சாப்பிடுங்க, நாலு வேளை மருந்து சாப்பிடுங்க, நாளைக்கு வாங்கன்னு சொல்கிறார். அல்லது ஒரு தலைவலி வந்துடுது, இப்போ தான் தைலம் தரணும், ஒரு மாத்திரையும் போட்டோம். போட்ட பிற்பாடு என்ன பண்ணணும், கொஞ்சம் பொறுமையாக இருக்கும், அது போகிற வேலை, அது மருந்து உள்ள வேலை செய்யணுமே, அது வகையில் பொறுமை. சினிமா விளம்பரத்தில் வேணும்னா தலைவலியாக சொன்ன ஆமாம் ஆமாம் சொல்லுவான், தேய்ச்ச உடனே அடுத்த செகண்ட் என்னென்னா போயே போச்சுன்னுவான். அங்கே வேணால் அப்படி போகலாம், அது விளம்பரத்துக்காக, காரணம் ஒவ்வொரு செகண்டும் பைசா அதில். ஆமாம், அதனால் அதோடு முடிச்சுடுவான். இங்கே அப்படி இல்லை, எடுக்க வேண்டிய முயற்சி எடுத்த பிற்பாடு அது சரியாகின்ற வரையில் நமக்கு இருக்க வேண்டிய ஒரு பக்குவம் திதிக்ஷா. அது போய் வேலை செய்கிற நேரம் தரணும். பகவான் இதில் முக்கியத்துவத்தை சொல்கிறதுக்காக தான் ரெண்டாவது அத்தியாயத்தில் திதிக்ஷஸ்வ பாரத, அர்ஜுனா பொறுத்துக்கொள், சகித்துக்கொள், ஏற்றுக்கொள், பொறுத்து பழகுன்னு சொன்னார். இதை மறுபடியும் நாம் கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கணும். முயற்சி செய்தும் முடியவில்லை, சரி, அப்போ எப்படி பொறுத்துக்கிறது? பொறுத்துக்கிறதுக்கு ஒரு அழகான ஒரு விளக்கம் சொல்கின்றார். முணுமுணுத்து கொண்டே பழகுவதா, உள்ள வெந்து கொண்டு பழகுவதா, பொறுத்து கொள்வதா? அப்படி இல்லை, அதுக்கு பேர் திதிக்ஷையும் இல்லை. அதனால் இந்த திதிக்ஷைக்கு இன்னொரு இடத்துல ஒரு அழகான லட்சணம் சொல்லியிருக்காங்க, அப்ரதிகார பூர்வகம் சகிஷ்ணுத்வம். அப்ரதிகார பூர்வகம், மனதில் வெறுப்புணர்வில்லாமல் சகித்து கொள்ளுதல், வெறுப்பில்லாமல் சகிச்சுக்கணும். ஆமாம், ரொம்ப முக்கியம். யார் மூலமாக என்ன சிரமம் வந்தாலும் அவர்கள் மீது வெறுப்பில்லாமல் அதை ஏற்றுக்கொண்டு சகித்து கொள்ளுதல், ரொம்ப ஜாக்கிரதையாக பண்ணணும். ஒரு வகையில் பார்த்தா இந்த குணங்களை எல்லாம் நாம் முறையாக தெரிந்து கொண்டு அந்த குணங்களை பழகி நாம் அதன் குணமயமாக ஆனாவே நமக்கு ஒரு பெரிய ஒரு ரிலீஃப், அமைதி கிடைக்கும். வாழ்க்கைக்கு தேவை இதெல்லாம். அப்புறம் தத்துவ ஞானம் முழுமையாக்கி கொடுக்கறது வேற, இது ரொம்ப முக்கியமான பண்பு தான். இந்த வாழ்க்கையில் யார் அடைந்துள்ள முன்னேற்றத்திற்கும் கூட காரணமாக இருந்திருப்பது சகிப்புத்தன்மை தான், இருந்தே இருக்கும். பல சமயங்களில் நாம் அடைந்த தோல்விகளுக்கும் காரணம் இந்த பொறுத்து கொள்ளாத தன்மையாக தான் இருக்கும், சகித்து கொள்ளாத தன்மை, பொறுமையின்மை தான் இருக்கும். சகிப்புத்தன்மை இல்லாததுனால, பொறுமையின்மையினால் நாம் பல தவறுகளை செய்திருப்போம், அதனால் தோல்விகளையும் சந்தித்திருப்போம். ஆக இங்கு அமைதியாக பொறுமையை
அல்லது பொறுமையாக சகித்து கொள்ளுதல். அது பேர் நிதானம் வேற சொல்லுவோம். தானத்தில் சிறந்தது நிதானம் வேற சொல்லி சொல்லுவோம். அதெல்லாம் வழக்கத்தில் இருக்குது. சரி சுவாமி, இங்கே கேள்வி என்னென்னா, துக்கத்தை பொறுத்து கொள்ள சொல்கிறீங்க, சுகத்தையும் கூட வேணா. ஆமாம், சில பேருக்கு சுகம் வந்து விட்டால் தலைகாலே புரியாது. ஆமாம், கால் தரையில் நிற்காது, அந்தரத்தோட பரப்பார். அதுவும் இருக்குது. அதுலேயும் கூட என்ன பண்ணோம், ஜாகிரதையாக இருக்கணும்ன்ற. இதுதான் திதிக்ஷனுடைய அர்த்தம். இரண்டாவது, இந்த திதிக்ஷாவை பழக உபாயம் என்ன, வழி என்ன, பழகணும் மார்க்கம். முதல் உபாயம் ஞானம் அல்லது அறிவு. ஞானம் ஆத்ம ஞானம் இல்லை, இந்த திதிக்ஷையை பற்றிய ஒரு தெளிவு அது நமக்கு இருக்கணும். ஞானத்தை பெறுவதற்காக இந்த சாதனங்கள்லாம். ஆகிய ஞானம் சொல்லி சொன்னால் இந்த திதிக்ஷாவை பற்றி ஒரு அறிவு நமக்கு இருக்கணும். பொறுமை பழக வேண்டும் என்றால் அந்த பொறுமை ஒரு விதமான அறிவிலிருந்து வர வேண்டும். ஏன் இந்த பொறுமை வேணும், எதற்காக வேண்டும், அதன் பயன் என்ன என்பது போன்ற அறிவை எல்லாம் பெற்று அந்த அறிவில் புரிதலினால் அந்த அறிவிலிருந்து இந்த பொறுமை நாம் பழகி கொள்ள முடியும். இன்னொரு வகையில் சொல்லணும்னா, என்ன அறிவுனா, குறிப்பாக ஏற்றுக்கொள்ளுதல் என்ற அறிவிலிருந்து தான் பொறுமை என்பது வர முடியும். ஏற்றுக்கொள்ளுதலை எப்போ முயற்சி செய்து அது பலன் அளிக்கவில்லை என்றால் ஏற்றுக்கொள்வது. சரி சுவாமி, பொறுமையை யார் இடத்துலேருந்து பழகணும், ஆளை சொல்லுங்களேன்னா, ஒருத்தர் சொன்னால் எருமை இடத்துல பொறுமையை பழகணும் சுவாமி. எருமைக்கு இருக்கிறதுலாம் பொறுமை இல்லை, அது அதனுடைய சுபாவம் தாமசம். ஆமாம், அது அதனுடைய சுபாவம். இதுதான் திதிக்ஷா. சில பேர் இருக்காங்க தாமசமான புத்தியுடைய ஆட்கள், அவங்க என்ன ஆனாலும் என்னென்னா ஒன்றும் உரைக்காது அப்படி, அதுவும் பொறுமை இல்லை, அதுக்கு பேர் பொறுமை இல்லை. சில தமோ குணத்தினாலும் அஞ்ஞானத்தினாலும் பொறுத்து கொண்டிருப்பார்கள், அது கூடாது. விவேகானந்தர் இந்த பாரத தேசத்தை முழுக்க கால்நடையாகவே சுற்றி வந்தார் பரிவிராஜகரா. அப்போ அவர் சொன்ன ஒரு வார்த்தை, பாரத தேசம் முழுவதுமே தமோ குணத்தில் மூழ்கி கிடக்கிறது. இந்த வார்த்தையை உபயோகப்படுத்துகிறார், தமோ குணத்தில் மூழ்கி கிடக்கிறது. ஒரு முயற்சியும் இல்லாமல் ஏற்றுக்கிட்டு அதர்மத்தை, அக்கிரமத்தை, அந்நியாயத்தை, தர்மத்தை நாசம் செய்கிற விஷயத்தை, இடமோ பெரியவங்களுடைய விஷயங்கள் எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு ஏதோ இல்லைன்னா, அன்னைக்கு இருந்த 30 கோடி மக்களை 3 லட்சம் கூட இல்லாத பிரிட்டிஷ்கார ஆண்டு இருப்பானா என்ன? ஆக அறிவுபூர்வமாக வர வேண்டும் சொல்லி சொல்கிறார். அறிவுபூர்வமாக வரணும்னா என்ன என்ன அர்த்தம்? ஒரு கஷ்டமான சூழ்நிலை வந்திருக்கு, இந்த கஷ்டமான சூழ்நிலையை பொறுத்து கொள்வதை தவிர வேறு வழி இல்லை என்று தெளிவாக புரிந்த பிறகு இதை ரெமடி கொண்டு வரதுக்கு வேற உபாயமே இல்லை என்று அறிவுபூர்வமாக புரிந்த பிறகு அதை நாம் ஏற்றுக்கொள்வது. சில பேர் என்ன நினைக்கிறாங்களா, இதில் சில பேர் செய்கின்ற தவறுகளை பொறுத்து கொள்வது அது பலகீனம், அப்படி ஒரு எண்ணம் இருக்கு. பொறுத்து கொள்வது பலகீனம் நினைக்கிறாங்க. பழிவாங்கல் தான் வீரம். அப்படி இல்லாமல் வேற ஒருத்தர் சில பேர் சொல்கிறாங்க, யார் என்ன செய்தாலும் பொறுத்துக்கிறது ஒரு கோழைத்தனம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா உலகத்தில் அப்படி ஒரு வழக்கம் இருக்கு, அல்லது பயந்து கொண்டு அறியாமையினால் மந்த புத்தியினால் சக்தியின்மையினால் அதையெல்லாம் பொறுத்து கொள்வது. அறிவுபூர்வமாக நாம் யோசித்து பொறுத்து கொண்டால் அது கோழைத்தனம் இல்லை. அறிவுபூர்வமாக சிந்திக்கணும். ராஜாவுக்கே மாற்றான் வழியும் தன் வழியும் சொல்கிறார். அவனுக்கு என்ன சக்தி இருக்குது, என்ன சூழ்நிலை, என்ன காலம், எப்போ எதிர்த்தான் பார்த்துக்கோ, ஒரு நாள் சமாளிக்க முடியுமா பாருங்கன்னா, நீ பின்வாங்கினா அது கோழைத்தனம் இல்லைன்னு சொல்லுது. அதான் ஜாகிரதையாக புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது எல்லா சூழ்நிலைகளும். ஆக இதெல்லாம் வாழ்க்கையில் ஒரு சூட்சமம். என்ன, இன்னொரு ஒரு அழகான ஒரு அறிவுரை தருகின்றார் ஒருத்தர். ஒரு கஷ்டத்தை போக்குவதற்காக நாம் செய்கின்ற பரிகாரம் இருக்குது பாருங்கள், முயற்சி இருக்குது பாருங்கள், அது அது நாம் அனுபவிக்கிற கஷ்டத்தை விட அதிக கஷ்டமாக இருந்தால் அப்படி ஒன்றை பரிகாரமாக செய்யாதே சொல்கிறார். ஒரு கஷ்டத்தை போக்குவதற்கு நாம் செய்கின்ற பரிகாரம் இருக்கிற கஷ்டத்தை விட குறைவாக இருந்தால் பரவாயில்லைன்னு சொல்கிறார், முயற்சி பண்ணு சொல். அதுதான் புத்திசாலித்தனம்.
நம்ம ஏற்கனவே ஒரு கஷ்டத்தை பட்டுக்கிட்டு இருக்கோம், அதை தீர்க்கறதுக்கு நாம மேற்கொண்டிருக்க முயற்சி அதை விட கடினமாக இருந்து வச்சுங்களேன், என்ன பண்றது? இப்போ தலைவலின்னா மருந்து சாப்பிடணும், தலை இருந்தால் தானே வலியும், தலையை எடுத்துடுறதுதான். அப்படி இல்லை, அது ரெமடி இல்லை. அப்படின்றி அதிக கஷ்டமாக இருந்தால் அது நம்ம எடுக்கிற முயற்சி இருக்கு ஒரு கஷ்டத்தை போக்குறதுக்கு, அது அதை விட கஷ்டமா இருந்தா அது அறிவுடைய செயல் இல்லை, அறிவீனம். ஆக அறிவில் இருந்து அறிவுபூர்வமாக புரிந்து முயற்சிகளை எடுத்து பிறகு முடியாத பொழுது அதை தாங்கி கொள்ளுதல் தான் திதிக்ஷைன்னு சொல்றாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அப்படி வந்த திதிக்ஷா தான் நம்முடைய மனதில் வெறுப்பின்றி, கோபமின்றி, முணுமுணுப்பின்றி பின்பற்றக்கூடியதாக இருக்கும். இது பலகீனம் என்கின்ற எண்ணம் இல்லாமல் சாத்விகமான சாதனமாக நமக்கு மாறி அமையும். ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப திதிக்ஷை என்பது சாத்விகமான சாதனம், தமோ குணத்தில் வர சாதனம் இல்லை. ஆக திதிக்ஷையை பின்பற்ற முதல் உபாயம் ஞானம், அறிவு. என்ன அறிவு என்றால் அந்த சூழ்நிலையை சரியாக புரிந்து கொள்கின்ற அறிவு, அந்த அறிவிலிருந்து ஏற்றுக்கொள்கின்ற மனநிலை வரணும், வரும். அந்த மனநிலைக்குத்தான் பொறுத்து கொள்ளுதல். இது ரொம்ப மிக முக்கியமான சாதனம். இது அறிவிலிருந்து, அறிவுபூர்வமாக புரிதலிலிருந்து வர வேண்டும் சொல்லி சொல்கிறோம். சரி சுவாமி, அந்த அறிவு எப்படி வர வேண்டும்? நல்லா சிந்திக்கணும், அல்லது நல்ல வழிகாட்டியான நூல்களை படிக்கணும், பலருடைய சான்றோருடைய அனுபவங்களை நாம் தெரிந்து வைத்து கொள்ள வேண்டும். அப்போ அந்த சிச்சுவேஷனில் நாம் என்ன ரெமடி எடுக்கணுன்ற அறிவு நமக்கு வரும், அல்லது பிற இடத்துல கேட்டும் கூட தெரிந்து கொள்ளலாம். இப்படிப்பட்ட அறிவை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். அதனால்தான் பொதுவாக சொல்ல, பொறுத்தவன் தோற்றதில்லை, பொறுமையற்றவன் வென்றதும் இல்லை, பொறுத்தார் பூமியாழ்வு. அந்த வார்த்தைகள்லாம் நாம கேள்விப்பட்டு இருக்கிற வார்த்தைகள். அடுத்து இரண்டாவது உபாயம், இதுவும் ரொம்ப முக்கியமான உபாயம். முதல் அறிவு, இரண்டாவது தவம் சொல்லி சொல்லிடுறாங்க. தவம் சில நேரம் அறிவு பூர்வமாக நமக்கு நல்லா தெளிவா தெரியும், நாம் சந்திக்கின்ற அந்த சூழ்நிலையை நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது என்று புரிந்து கொண்டிருப்போம், அதை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும், வேற வழியே இல்லைன்னு தெரியும். இருந்தாலும் அந்த சக்தியை தாங்கிக் கொள்கின்ற, அல்லது அந்த கஷ்டத்தை தாங்கிக் கொள்கின்ற, துயரத்தை தாங்கிக் கொள்கின்ற சக்தி நமக்கு இருக்காது. ஒரு பொருளை தூக்குறோன்னா அதுக்கேற்ற உடல் சக்தி இருக்கு நம்ம இல்லையா, அதுபோல் ஒரு கஷ்டத்தை தாங்கிக் கொள்கின்ற மனோபலம் நமக்கு இருந்தாகணும், சில நேரத்தில் இருக்காது. காரணம் என்ன, எப்பெல்லாம் கஷ்டம் வருதோ அப்பெல்லாம் நம்ம ரெமடியை தேடி கஷ்டம் தெரியாமே வாழ்ந்திருப்போம். உதாரணத்துக்கு பார்த்தா பெயின் கில்லர் சொல்கிறோம் இல்லையா, பெயின் கில்லர் என்னென்னா அந்த வலி தெரியாமல் இருக்கிறது சொல்லி போட்டிருக்கோம். அது போல் நம்ம கஷ்டங்களை எல்லாம், கஷ்டத்தை வராமல் இருக்கிறதுக்கு நம்முடைய வேறு வேறு வழிகளாலெல்லாம் அந்த கஷ்டப்படாமலேயே தாங்கி இருப்போம். அதுக்கு ஒரு உதாரணம், பசி எடுக்காமே சாப்பிட்டு சாப்பிட்டு பழகினவங்களுக்கு ஒரு நாளைக்கு கொஞ்சம் பசி, அல்ல ஒரு வேளை பசி கூட என்ன பண்ண முடியாது, தாங்க முடியாது சொல்லுவாங்க. அவங்க பசி தாங்க மாட்டாங்க, பசி தெரியாமல் சாப்பிட்டு சாப்பிட்டு பழகிருப்போம். நமக்கு விரதம்லாம் அதுக்காக தான், பசி நமக்கு தெரிஞ்சிருக்கணும். பொதுவாக நமக்கு என்ன இருக்குது வாழ்க்கையில், பசி தெரியாமல் சாப்பிட்டு சாப்பிட்டு பழகிருப்போம். அதனால் எந்த பசி உடனே கொஞ்ச நேரம் பசி இருந்தாலும் தாங்க முடியறதில்லை. சில நேரம் இன்னொன்று பண்ணுவோம், குழந்தைங்களுக்கு ஏதாவது நடுவு நடுவு கொஞ்சம் கொடுத்து 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 பழகிருப்போம். அப்புறம் சாப்பிட்ற நேரம் வந்தால் அது பசி எடுக்காது சாப்பிட்டாரு, அப்போ வேறு அதை திட்டுவோம், அடிப்போம், சாப்பிடவே மாட்டேது சாப்பிடவே மாட்டேது. இந்த வகுப்புலேயே இந்த வகுப்பில் சொன்னேன்னு நினைக்கிறேன் நான், வாழ்க்கையில் எல்லா பெரியவங்களும் தாய் தந்தையில் ஒரு பெரிய தவறு செய்கிறாங்கன்றது ஒரு அபிப்பிராயமாக இருக்கு. என்ன அபிப்பிராயம்னா, நான் பட்ட கஷ்டம் என் குழந்தைங்க படக்கூடாது. ஆனால் ஒன்று ஞாபகம், நாம் பட்ட கஷ்டம்தான் நம்மை இந்த அளவிற்கு கொண்டு வந்து விட்டுள்ளது, உயர்த்தி உள்ளது, பக்குவப்பட்டுள்ளது, நமக்கு ஞாபகம் வரணும். ஆக நம்மை விட நம்முடைய குழந்தைகள் இன்னும் நல்லா வரணும்னு சொல்லி சொன்னால், கொஞ்சமாவது சிரமப்பட்டாதான், அல்ல நம்மளை விட அதிகமாக சிரமப்பட்டாதான் குழந்தைகள் நம்மை விட முன்னேறுவார்கள். இது கொஞ்சம் கடினமான விஷயமா இருந்தாலும் உண்மை இதுதான்.
சரி சுவாமி, கஷ்டமே இல்லை, அதுக்கு என்ன பண்ணுறதுன்னா சில கஷ்டங்களை நாம எடுத்து போட்டு கொண்டு பழகி பார்ப்பது, விரதமே அதுதான். அவ்வாறு பழகி கொண்டால் நமக்கு தாங்குகின்ற மனோசக்தியும் உடல் சக்தி கூட கூடும், வரும். பலகீனமாக இருக்கிற நல்லா நடங்கன்னு சொல்கிறாங்க. நடக்க நடக்க என்ன ஆகும், முதல் 5 நிமிஷம் நடங்க, 10 நிமிஷம் நடங்க, நடக்க நடக்க உடம்புல அந்த சக்தி எல்லாம் ரீ எனர்ஜைஸ் ஆகி என்ன பண்ணுது, உடல் நல்லா ஆரோக்கியமாக இருக்குது, பலப்படுது. ஆக சில நேரத்தில் கடினங்களை நாமே தேடி சென்று இருந்து பழகி பார்ப்பது. சாப்பாடு இருக்கு இருந்தாலும் ஒரு வேளை சாப்பிடாம இருக்கிறேன். ஏசிலாம் இருக்கு, இன்னும் வரும் காலத்துலாம் வெய்ய காலம்தான், ஏசி இருக்கு, இருந்தால் போடாமல் இருந்து பழகிறேன். இல்லை சுவாமி, ஏசி இல்லை, ஃபேன் மட்டும்தான் இருக்கு. சரி, கொஞ்சம் ஒரு மாதிரி வேர்க்கிற நேரத்தில் ஃபேனை போடாமல் இருந்தோட பழகி பார்க்கு. இது ஒரு உதாரணத்தை சொல்கிறேன் நான். கார் இருக்கு, ஒரு நாளைக்கு நடந்து போய் பார்க்க. அந்த தெருலேருந்து இந்த தெரு வரத்துக்கு பைக், அது எடுக்கிறதுக்கு போகிறதுமே நேரம் சரி, அதோட வந்து நடந்து போயிடலாம். சில பையங்களாம் பார்க்குறேங்க. ஆமாம், அந்த ஒரு 10வது வீடு இருக்கு, அப்படியே பழகி இருக்கணும். ஆக பொறுமை பழகுவதற்கு மேலும் ஒரு உதாரணம் ஒன்று சொல்லுவாங்க. இந்த கோயில்களில் சில நேரத்தில் ஜோசியர்கள் இருக்கவே இருக்கிறாங்க, சில இதெல்லாம் சொல்லி விட்டுறாங்க. புஸ்தகங்கள் சொல்கிறதோ, நூல்கள் சொல்கிறதோ, சாமிகள் சொல்கிறாங்களோ அதெல்லாம் இல்லை, ஜோசியர்களை நம்பி தான் கோயில்களே பெரும்பாலும் இருக்குது. அர்ச்சகர் கூட பெரிய விஷயம் இல்லை, எதையாவது சொல்லிவிடுவாங்க, நல்லது தான், பரவாயில்ல. ஏன்னா இவங்களுக்கு ஏதோ ஒரு ரெமடி வேணும், நமக்கே எத்தனை தின்னா பித்தம் தீரும்னு சொல்லியிருக்கு, ஏதோ ஒன்று சொல்லிவிடணும். அது போல் ஒரு விஷயந்தான், என்ன என்னென்னா சொல்லுவாங்க. சில பேர் தாய்மார்கள் பார்ப்போம், மற்றவங்க பார்ப்பாங்க. இந்த கோயிலை சுற்றி வரும்பொழுது இந்த அடிமேலே அடி மெதுவாக வருவாங்க. அது ஒரு வகையில் பொறுமையை பழகிறதா, இல்லை என்ன பண்ணுவோம், கோயிலுக்கு மற்ற எல்லா இடத்துலையும் பொறுமையாக இருப்போம், கோயிலுக்கு வந்தால் மட்டும் வேகமாக சுற்றிட்டு ஓடியே போயிடும், ஒரு நிமிஷம் கூட இங்கே இருக்க முடியறதில்லை. நிறைய பேருக்கு அப்படி தான் இருக்கு, அங்கே மட்டும் பொறுமையாக இருக்க முடியறதில்லை. சில பேர் அப்படி மெதுவாக நடந்து பழகுவாங்க. காரணம், மனம் எப்போ பார்த்தாலும் வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கு, கொஞ்சம் நடையில் கொஞ்சம் வேகம் குறைஞ்சுன்னா மனசு அதுக்கேற்ற பழகும், இது பழக்கத்துக்கு வரணும். இதெல்லாம் சும்மா சாதாரண ஒரு ரெமெடி தான், கொஞ்சம் மெதுவாக நடந்து பழகுதல். இதெல்லாம் நாமவே ஏற்றுக்கொண்ட, சில விதமான விரும்பி ஏற்றுக்கொண்ட கஷ்டங்கள். நாம் விரும்பாத சூழ்நிலையில் கஷ்டம் வரும் பொழுது அவைகளை ஏற்றுக்கொள்கின்ற உடல் பலமும் மனோபலமும் இதன் மூலமாக கிடைக்கும், இப்படி பழகுவதன் மூலமாக. இன்னொன்று இருக்கு, நாம கஷ்டத்தை ஏற்றுக்கொண்டால் அது கஷ்டமாக இருக்காது. இந்த குழந்தைங்களாம் பாருங்களேன், ஆடி ஓடி விளையாடிட்டு இருக்கோம், வெயில் பயங்கரமாக, மே மாதம் வெயில் கிரிக்கெட் விளையாடிட்டு இருப்பான், கத்திரி வெயிலில். அந்த குழந்தைங்களுக்கு கஷ்டமாக தெரியாது, நமக்கு கஷ்டமாக தெரியும். ஏன், விரும்பி ஏற்றுக்கொண்டால் அது கஷ்டம் இருக்காது. ஆனால் அவனே வீட்டுக்கு வந்தால் இந்த கடையில் போய் இதை வாங்கிட்டு வானா, கஷ்டப்படுவான், முடியாது, பழக்கம் வராது, போக மாட்டான். அது தவம் என்றால் என்ன சொல்லி சொன்னால், கஷ்டங்களை நாம விரும்பி ஏற்றுக்கொள்ளுதல், அல்லது கஷ்டங்களை ஏற்று ஏற்று பழகி மனதிற்கும் உடலிற்கும் ஒரு சக்தியை கொடுப்பது. அப்படி பழகணும்னா சில நேரத்தில் கஷ்டங்கள் வரும் பொழுது நாம் சகித்து பழகின பழக்கமானது கை கொடுக்கும், பலன் கொடுக்கும். அப்படி தாங்கி பழகி பழகித்தான் திதிக்ஷா, பொறுமையை வளர்க்க வேண்டும், பழக்க வேண்டும். ஆக ரெண்டு காரணத்தினால் தான் திதிக்ஷா பழக முடியும். ஒன்று அறிவு ஞானம், இரண்டாவது பொறுமையை தவமாக பழகி பழகி பழக்கப்படுத்திக் கொள்ளுதல், வேற வழியே கிடையாது சொல்றார். சொல்லுவாங்க, நீச்சல் அடிக்கணும், என்ன பண்ணுறது, கரையில் நீச்சல் அடிக்கணும், அடிக்கணும்னு நினச்சா முடியும், தண்ணியில் குதிச்சிடணும், அது பழகுதல். இரண்டாவது சைக்கிள் ஓட்டணும்னு சொல்லி சொன்னால் என்ன பண்ணணும், சைக்கிள் ஓட்டி தான் 2 தடவை கீழே விழுந்து முட்டியில் காயம்பட்டு அப்புறம்தான் பழகணும், சைக்கிள் ஓட்டி தான் சைக்கிள் பழகணும், தண்ணீரில் விழுந்து தான் நீச்சல் பழகணும். அப்படி பொறுமையாக இருந்து தான் பொறுமையை பழக வேண்டும். தியானத்தில் தியானம் பழகிறதுக்கு என்ன பண்ணணும், முதல்ல ஒரு இடத்துல இருந்து அமர்ந்து பழகணும். நிறைய பேர் உட்காருவாங்க தியானத்துக்கு, அது வேற இருக்கமா, ஏதோ அவங்க உட்காடுறாங்க, அது விஷயம், அதுவே பெரிய விஷயம்தான். தியானத்தில் முதல் பழக்கமே கை கால்களை அசையாமல் ஒரு 5 நிமிஷமாவது உட்கார்ந்து பழகணும்.
ஒரு 15 நிமிஷம் உட்காந்து பண்ணுங்க, வேற ஒன்றையும் பண்ண வேண்டாம். ஒரு இடத்துல இப்போ நல்லா அழகாக உட்காந்து பழகுங்க. அதுவே நிறைய பேர் முடியறதில்லை, அதுவே நிறைய பேர் முடியறதில்லை. ஆக கஷ்டங்களை தாங்கி தாங்கி ஏற்றி பழகுவது, ஏற்று பழகுவது. அடுத்து மூன்றாவது, இந்த திதிக்ஷையினுடைய பலன் என்ன சொல்லி சொன்னால், முதல் பலன், நாம் எந்த ஒரு சாதனத்தை எடுத்துக்கொண்டாலும் கூட அந்த சாதனங்களை முழுமையாக செய்து முடிக்க முடியும். பொறுமை ரொம்ப முக்கியம். ரொம்ப அழகாக சொல்ல, சாதன அனுஷ்டான பூர்ணத்துவம் நமக்கு கிடைக்கும் எந்த சாதனத்தை செய்தாலும். 108 முறை ஜபம் பண்ணணுமா, உட்கார்ந்தோமா, அந்த பொறுமை இருந்தால் தான் 108 முறை மந்திரத்தை சொல்லி முடிச்சுடுவோம். இல்லைன்னா உட்காருவோம், 11 முறை சொல்கிறதுக்குள்ள சரி போதும், பொறுமை இருக்கிறதில்ல, பொறுமை இருக்கும். இல்லைன்னா அப்படி அப்படியே மாறி மாறி போயிட்டுருப்போம். காரணம் சகிப்புத்தன்மை இல்லை. அதனால தான் பொறுத்தார் பூமி ஆழ்வார் சொன்ன பாருங்க, ரொம்ப அழகாக சொல்கிறார். பூமி ஆழ்வார்னா உலகத்தை ஆழ்வாங்கன்னு அர்த்தம் இல்லை, சாத்தியத்தை அடைவார்னு அர்த்தமா. அவர் எடுத்துக்கொண்ட சாத்தியத்தை அடைவார். இரண்டாவது பலன், தியானம் முதலிய சாதனைகளை எல்லாம் அப்போதான் நம்ம மேற்கொள்ள முடியும்னு சொல்கிறார். ஏன் பல பேர் தியானத்துக்கு வந்து அதில் வெற்றி பெற முடியவில்லை என்றால், நிச்சயமாக தோல்விகள் வரும், மனசுக்குள்ளே பெரிய போராட்டமே நிகழும், அதில் நமக்கு பொறுமை இல்லாததுனால அதை விட்டு எந்திரிச்சு ஓடி வந்துடும். பொறுமையின்மை, அதனால் தொடர்ந்து செய்வதற்கு இயலாமை. அது உடற்பயிற்சியாக இருக்கட்டும், யோகாசனங்களாக இருக்கட்டும், வாக்கிங்காக இருக்கட்டும், என்ன பாராயணமாக இருக்கட்டும், இல்லை லலிதா சகஸ்ரநாம பாராயணமாக இருக்கட்டும், என்னவாக இருந்தாலும் சரி, ஒரு மண்டலம் சுவாமி போய் சுற்றிட்டு வான்னு சொல்கிறாங்கன்னு இல்லையா, 48 நாள் போயிட்டு வாங்க, 42 நாள் போயிட்டு வாங்க, இல்லை 10 நாள் போவாங்க, 11 நாள் செய்யுங்க சொல்லி சொல்கிறாங்கன்னா, அதுவரை செய்து முடிச்சுட்டு தான் அந்த பலனை நாம் பார்க்க முடியும். முடியறதில்ல, நடுவில் விட்டுடுறோம். காரணம் பொறுமை இல்லை. நமக்கு எல்லாருக்கும் உடனே கையில் காசு, வாயில் தோசைன்னா ஃபாஸ்ட் ஃபுட், அப்படி தான் எல்லாரையும் பழகிறோம். அடுத்து மூன்றாவது பலன், மனோபலம், தைரியம் கிடைக்கின்றார். கஷ்டத்தை பார்த்து பயந்து கொண்ட மனமானது இதை பழகி கொண்டால் கஷ்டம் வந்துச்சுன்னா வரவேற்க தயாராக இருக்குமா, வெளியில் வந்து காத்திருக்குமா, வரையா கஷ்டமே வா வா பார்க்கலாம், உன்னை ஒரு கை பார்க்குறவான்னு சொல்லி சொல்லுவோம்மா, அந்த தைரியம் வந்துடும். சில நேரத்தில் சில ஆட்களை பார்க்குறதுக்கே பயந்துக்கிட்டு இருப்போம், எந்த ஆளை பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிற அந்த ஆள் தான் கரெக்டாக வந்து நிற்பார், எதிர்க்க வந்து நிற்பார். அவரை பார்க்கக்கூடாது வேறு தெரு வழியாக போயிருப்போம், அந்த தெரு வழி அவர் தான் வந்து நிற்பார். அப்படிலாம் வாழ்க்கையில் இருக்குது, பார்த்துருக்குறோம். ஆகிய தாங்க தயாராகிற மனம் இந்த திதிக்ஷையினால் கிடைக்கும். ஆகினால் இடும்பைக்கு இடும்பை படுப்பர். அப்போ கஷ்டம் கஷ்டமாக தெரியாது சொல்லி சொல்கிறார். இன்னொரு ஒரு கருத்து இருக்குதுல, பொதுவாக நாம் பிரச்சனைகளினால் கஷ்டப்படுற நேரத்தை விட, துயரத்தை அனுபவிக்கிற நேரத்தை விட, பிரச்சனைகள் வந்துடுமோ கஷ்டம் வந்துடுமோன்ற அந்த எண்ணத்தினால தான் அதிகமாக துயரப்படுறோம், அதிகமாக தான் துயரப்படுறோம். இது ஒரு நுண்ணிய கருத்து தான். ஆமாம், முதல்ல பணம் வேணும், பிற்பாடு வந்த பிற்பாடு அந்த பணம் போயிடுமோ, வேணும் சம்பாரித்த பிற்பாடு அது போய்விடுமோ பயம் வந்துடும். உண்மையிலே இதில் என்ன உண்மை தெரியுங்களா, பணமோ வேறு எதுவோ வந்து இழந்த பிற்பாடு தைரியமாகவே இருப்போம், போன பிற்பாடு சரி என்ன அது போகிற வரைக்கும் போயிடுமோ பயம் இல்லையா, அதெல்லாம் இருக்குது வாழ்க்கை, இதெல்லாம் சைக்கலாஜிக்கலாக இருக்க விஷயங்கள் தான். எப்படியும் வாழ முடியும், ஆமாம், அதுக்காக எப்படி வேணால் வாழலாம்ல, உத்தவ கீதையில் அப்படி தானே, அந்த யது மகாராஜா அந்த அவதூத சன்னியாசிகிட்ட கேட்குறார், உங்களுக்கு ஒன்றுமே இல்லை, ஆடை கூட இல்லை, இவ்வளோ சந்தோஷமாக இருக்குங்க, எனக்கு எல்லாம் இருக்குது ராஜாங்கத்தில், ஆனால் என்னால் உங்களுக்கு கூட சந்தோஷமாக இருக்க முடியல ஏன்னு கேட்குறார். எப்படி உங்களுக்கு அது இப்படி சந்தோஷமாக இருக்க முடியுது, இருக்கும்பொழுது தான் அது போயிடுமோ போயிடுமோன்ற பயமே நமக்கு இருக்குமா. இந்த பிள்ளைங்கள்லாம் பரீட்சை எழுதிடுவாங்க, எழுதின பிற்பாடு ரிசல்ட் வர வரைக்கும் பயந்துக்கிட்டே இருக்கும், வந்த பிற்பாடு ஃபெயில் ஆனால் கூட கொஞ்சம் நேரத்தில் சரி ஆகிடும், அது முன்னே என்ன பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். எப்போவே எல்லாருக்குமே அப்படி தான் இல்லையா. ஆக என்றைக்குமே பயம் என்பது கஷ்டம் வந்துவிடுமோ என்பதை குறித்தது தான் பயம், அதனால் வருகின்ற துக்கம். ஆக கஷ்டத்தை தாங்கும் சக்தி வந்து விட்டால் அந்த பயம் போய்விடும். பயத்தினாலே நம்ம கஷ்டப்படுறது திதிக்ஷா பழகி இருந்தால் கஷ்டம் நம்மை பார்த்து கஷ்டப்பட்டு போயிடுமா,
இவங்கிட்ட இருந்தா நமக்கு தான் கஷ்டம், போயிடும் போயிடும். இடும்பைக்கு இடும்பை பயப்பர், இடும்பைக்கு இடும்பை படாதவர். ஆக திதிக்ஷையை வளர்த்து கொள்ள வேண்டும். நான்காவது ரொம்ப முக்கியமானது, நமக்கு வாழ்க்கையில் அன்றாடம் பயன்படக்கூடியது, பகைமை வராதான். ஏனென்றால் நம்முடைய பொறுமையின்மையினால் வார்த்தைகளை கொட்டிடுறோம், பொறுமையின்மையினால் வார்த்தைகளை கொட்டிடுறோம். சொற்களால் நிறைய துயரம் வருகின்றது, சொல்லால் வரும் துன்பம். அந்த வெளிப்படுகின்ற சொற்கள் இருக்கு பாருங்க, அது நிறைய பகைவர்களை தேடி கொடுத்துடும். சில நேரத்தை சொற்களாலே பிறரை வருந்த செய்வோம். அவசரத்தில் பொறுமையின்மையினால் நாம் வார்த்தைகளை கொட்டி வெளிப்படுத்தி விடுவோம். அது பல வகைகளில் பிறரை துன்புறுத்தி விடும், துயரமாக்கிவிடும். அதிலிருந்து நாம் தப்பிச்சுக்குவோம். ஐந்தாவது, உடலில் புலன்களில் செயலில் ஒரு அமைதி இருக்கும். பொறுமையின்மை என்ன பண்ணனா, ஒரு மாதிரி ரெஸ்ட்லெஸ்ஸாக ஒரு மாதிரி உடம்பு அப்படின்ட்டு ஒரு மாதிரி படுத்திக்கிட்டு இருக்கும். நளினம் இருக்காது, மென்மைத்தன்மை வேணும், அது வரதில்லை. ட்ரெயினில் கூட பாருங்களேன், நம்ம ஏறுவோம், கொஞ்சம் நாமே கொஞ்சம் நேரமாக தான் கடைசி நேரத்தில் தான் போவோம். போன உடனே நமக்கு இருக்க வேண்டிய சீட்டில் வேறு ஒருத்தர் உட்காந்துருப்பார், நம்ம சீட்டுக்கு கீழே அவருடைய லக்கேஜில் வச்சுட்டு இருப்பார். போன உடனே நம்மளே ஒரு பரபரப்பாக போயிருப்போம், எந்திரிங்க அவர் கீழே தான், ஏன் இருந்தது சீட்டு, என்னுடைய சீட் எடுங்க. உடனே ரகலை சண்டை, அப்புறம் எல்லாம் உட்காந்து ஆன பிற்பாடு அப்புறமா சகஜமாக பேசிப்போம். நீங்கள் எந்த ஊர் என்னன்னு சொல்கிற, அது எதுக்கு இல்லையா, இது இயல்பாக இருக்கிறது தானே. ஏது நம்முடைய இடம் கொஞ்சம் பார்த்துங்க, அவர் அங்கே வச்சுருக்காரா, பரவாயில்ல நான் இங்கே வச்சுக்கிடுறேன், இல்லைன்னா உங்களுக்கு அப்படி வச்சிடல, அவங்க சீட்டு கீழே நான் இங்கே வச்சுக்கிடுறேன், அப்படி வர்றதே இல்லையே. பிற்பாடு நல்லா உதவிக்காங்க, அப்புறம் அட்ரஸ்லாம் வாங்கிட்டு வருவாங்க, எல்லாம் ஃப்ரெண்ட் ஆகிடுவாங்க, அது வேறு விஷயம். இந்த புத்தர் இருக்காரு, அவர் உட்கார்ந்துருக்கிறத பார்த்தா அவர் நடக்கிறதுல அந்த பார்வையில் ஒரு மாதிரி சரீரத்திலே ஒரு நளினம், ஒரு மென்மை, ஒரு அமைதியை மற்றவங்க ஃபீல் பண்ண முடியும்னு சொல்லுவாங்க. அவருடைய ஃபோட்டோ தான் பார்த்தேன். காரணம், அவர்களுக்குள் மனதில் வந்து விட்ட அந்த பொறுமை, அந்த சகிப்புத்தன்மை, அதனால் கிடைத்த மென்மை நளினம், அதெல்லாம் வெளியில் பாடி லாங்குவேஜில் வெளிப்படுதுன்னு சொல்லி சொல்கிறார். அது இருக்கு. அப்படி இல்லைன்னா எங்கே போனாலும் எல்லாருக்கிட்டையும் சண்டை தான், பிரச்சனை தான், மன வருத்தம் தான். அடுத்து நாலு பேர் சேர்ந்து வேலை பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன், கட்டாயமாக சிரமம் வரும். பொறுமையை அணுகுனா கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். ஒருவர் குறை இருவர் நட்பு சொல்கிறாங்க. நாம் ஒரு மாதிரி பழகி இருப்போம், நம்முடைய பிராட்டப் ஒரு மாதிரி இருந்திருக்கும், நம்முடைய குடும்ப பழக்கம் ஒரு மாதிரி இருந்திருக்கும், இன்னொருத்தருடைய குடும்ப பழக்கம் அவருடைய பிராட்டப் அவர் மனப்பக்கம் வேறவையாக இருக்கும். அது போல் நாலு பேர் வந்து சேரும் பொழுது நாலு பேர் இடத்துல வரக்கூடிய அந்த பழக்கத்தில் ஒரு ஒருத்தர் கொஞ்சம் இந்த பொறுமையை கடைபிடிச்சோம்னா நல்லா பழக முடியும். இல்லைன்னா என்ன ஆகிடும், ரொம்ப சிரமம்தான், சண்டை சச்சரவு அதுதான் வரும், மனஸ்தாபங்கள் தான் வரும். ஒரு ஒரு மாதிரி ஒரு ஒருத்தர் மனநிலை வேறு மாதிரி தான் இருக்குது. மேட்ச் ஆகிறதுல கல்யாணத்துல மேட்சிங் பார்க்குறாங்க, என்ன இல்லையா பொருத்தம் பார்க்குறாங்க. இதெல்லாம் என்ன பண்ணணும், கொஞ்சம் பழகி பொறுத்து இந்த பண்புகளை வளர்த்துக்கிட்டா வாழ்க்கைக்கே கூட இது பிரயோஜனமாக இருக்கும். இது திதிக்ஷா என்ற தலைப்பில் நாம் பார்த்த ஒரு கருத்து. அடுத்து ஐந்தாவது கருத்து, ஐந்தாவது பண்பு, ஷத்தா. ஷத்தா கி த்ருஷி குரு வேதாந்த வாக்கியாதிஷு விஸ்வாசக ஷத்தா. ஷத்தா கீதிருஷி குரு வேதாந்த வாக்கியாதிஷு விஸ்வாச ஷத்தா. ஷத்தா கீதிருஷி, ஷத்தை எத்தகையது, குரு வேதாந்த வாக்கியாதிஷு விஸ்வாசக. கேள்வி, ஷத்தா எப்படிப்பட்டது, ஷத்தையுடைய தன்மை என்ன? ஷத்தை சொல்லிச்சுன்னா ட்ரஸ்ட் அல்லது நம்பிக்கைன்னு சொல்லி அர்த்தம். எதை நம்புதல், அதுவே லட்சணமாக இங்கே வருது. ஷத்தைக்கு இன்னொரு வார்த்தையை வேறு இங்கே அறிமுகப்படுத்துகிறார் ஆச்சாரியார்,
விஸ்வாச, விஸ்வாசம், நம்பிக்கை. எதில் விஸ்வாச நம்பிக்கை? வேதாந்த வாக்கியாதிஷு. நல்ல அழகான கருத்து. வேதாந்த வாக்கியம், உபனிஷத் வாக்கியங்களில் நம்பிக்கை. ஆதிஷு சொல்லி சொன்னா வேதாந்த முத நூல்கள். பிற்பாடு அதை மனதில் வைத்து கொண்டு பெரியவர்கள் செய்த ஸ்மிருதி நூல்கள், பிரகரண கிரந்தங்கள், அந்த வாக்கியங்களில் நமக்கு இருக்க வேண்டிய நம்பிக்கை சொல்றார். சாஸ்திரத்துல இந்த பிரமாண புத்தி வார்த்தை பெரிய விஷயம். அதுக்கே அவர் பெரிய புண்ணியம் பண்ணியிருக்கணும். எது சாஸ்திரம் முதல் தெரியணும், அந்த சாஸ்திரங்கள்ல நமக்கு பிரமாணம் வர்றது பெரிய விஷயம். காரணம் என்னன்னா, இந்த ஷத்தை தான் ஞானமா வரப்போறது. ஷத்தையிலிருந்து அடுத்த கால் எடுத்து வச்ச ஞானம்தான். ஒருவகையில் ரெண்டுத்துக்கு பெரிய வித்தியாசம் இல்லை. ரொம்ப நாள் பொறுத்து தான் நமக்கு புரியுது. ஓஹோ, ஆக கைவல்ய நேவனதி ஆசிரியர் சொல்றார், பரம சர்க்குரு நூல் அன்பு பற்றலே ஷத்தையாக நிற்பார். அழகான வார்த்தை. இந்த கைவல்ய நவநீதத்தை படிச்சுட்டு இதை படிக்கும் பொழுது அவருடைய வார்த்தைகள் நமக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கு. பரம சர்க்குரு நூல் அன்பு பற்றலே ஷத்தையாகும், வரமிகு சமாதி ஆறு வகையின் சொற்பொருள் இதாமே, இதுதானே சொல்லி சொல்றோம். இந்த வேதாந்த நூல்கள் நாம படிச்சா நிச்சயமா விளங்காது, விளங்குறது கஷ்டம். ஒருவர் சொல்லி விளக்கும் பொழுதுதான் நமக்கு நன்கு புரிகின்றது, அதில் உள்ள நுட்பம் நமக்கு தெரிகின்றது. அதில் என்னென்ன நுட்பம் இருக்கு என்பது நமக்கு தெரிகின்றது, புரிகின்றது. நுண்மான் நுழைப்புலன்னு சொல்றாங்க பாருங்க, ரொம்ப முக்கியம். ஆக எப்பொழுதெல்லாம் வேதாந்தம் என்ற வார்த்தை வருகின்றதோ, நூல் பற்றி வருகின்றதோ, அப்பொழுதெல்லாம் குருவும் சேர்ந்தே வந்துடுவார். குருவும் சேர்ந்தே வந்துடுவார். குருவையும் வேதாந்தத்தையும் பிரிக்க முடியாதுன்னு சொல்லி சொல்லுவோம். சிடி மட்டும் போதுமா இல்லையா? இப்ப சிடி இல்லை, பென்ட்ரைவ், அது மட்டும் போதுமா? பிளேயர் வேணும் இல்லையா? இந்த கேசட்டு, அப்புறம் சிடி. இப்போ சிடியும் போய்தா போயாச்சு. இப்போ சின்ன பென்ட்ரைவ் இவ்வளோண்டு இருக்குது, அவ்வளோதான். அதுக்குள்ள அவ்வளோ அடக்கி வச்சுருப்பான். ஆனால் எவ்வளோ கண்டுபிடிச்சாலும் நம்ம மனித மூளை எப்போ கண்டுபிடிக்க முடியாது. அது அதை விட எவ்வளோ ஜிபியோ தெரியாது, அவ்வளோ இருக்கு. ஜென்ம ஜென்மாந்திரமாக பதிஞ்சு இருக்கு. அப்பா என்ன படைப்பு பகவானுடையது! நம்ம உடம்பை பற்றி யோசித்தாவே இதுலேயே ஒரு பெரிய அதிசய அற்புதமாக இருக்கு. உலகத்தில் வேற எங்கே அதிசய அற்புதம் இல்லை, அவ்வளோ இருக்கு. இங்க உபநிஷத்தானது சிடி போல அல்லது என்ன ஒண்ணா வச்சுக்கலாம், ஆர்டிஸ்ட் போல ஏதோ ஒன்று வச்சுக்கோங்களேன், பிளேயர் போல குருன்னு சொல்லுவாங்க. அந்த குருவுக்கு ஒரு லைஃப் இருக்க குரு இருக்கணும். ஆமா, லைஃப் இருக்கணும். பேசுகின்ற குரு, உயிரோடு வாழ்கின்ற குரு, அதுல உயிர்ப்பு தன்மை இருக்கணும்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ மிஷனும் இருக்கு, சிடியும் இருக்கு, அல்லது எல்லாமே இருக்கு. எலக்ட்ரிசிட்டி இல்லைன்னா அதுல இருக்க எலக்ட்ரிசிட்டி போலதான் குரு. ஆமா, அவர் தான் அதை நம்ம சொல்லி கொடுக்குறார், சொல்லி கொடுப்பார். சரி, வேதாந்தன்னா குரு வந்துடுறார். அப்படின்னா குரு எதுக்கு தனியா சொல்லணும்? அப்படி ஒரு கேள்வி. இதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. சில பேருக்கு வேதாந்த நூல்கள்ல நம்பிக்கை இருக்கும், அதை சொல்லி கொடுக்குற குரு மேல நம்பிக்கை இருக்காது. அப்படி இருக்கு நிறைய பேர். ஆமா, நூல்களில் நம்பிக்கை இருக்கும், சொல்லிக் கொடுக்குற குரு மேல் நம்பிக்கை இருக்கு. அது பல காரணம் இருக்கலாம். சொல்லிக் கொடுக்குற குருவே கூட காரணமா இருக்கும், அவர் நம்பிக்கை வராது. அதெல்லாம் வேற. ஆமாம், சில பேருக்கு சொல்லிக் கொடுக்குற குரு இடத்துல நம்பிக்கை வராது. ஆனால் நம்பிக்கை வேண்டும். அப்படி வைக்க நம்பிக்கைக்கு பெயர் தான் ஸ்ரத்தா. ஞானத்தை அடைய விரும்புபவர்களுக்கு மிக மிக முக்கியமான சாதனம் இந்த ஸ்ரத்தான்னு சொல்றாங்க. அடுத்து இன்னொரு கருத்து இருக்கு, திதிக்ஷா என்பது எல்லாருக்கும் இருக்க வேண்டிய குவாலிட்டி. ஆனால் இந்த ஷத்தா என்பது யாருக்கு ஞானம் வேண்டுமோ, மோட்சம் வேண்டும் என்று முயலுகின்றார்களோ, அவர்களுக்கு இருக்க வேண்டிய மிக 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 எத்தனை மிக ஒன்றா போட்டுங்கோ முக்கியமான பண்பு, இன்றியமையாத பண்பு இந்த ஷத்தை. பகவான் கீதையிலும் கூட ஷத்தாவான் லபதே ஞானம், ஷத்தை உடையவனே ஞானத்தை அடைகின்றான்னு சொல்லி சொல்றான். ஆமா, ஷத்தைக்கும் ஞானத்துக்கும் மிக மிக நெருங்கிய தொடர்பு உள்ளது. ஆமா, ஞானத்துக்கு முன்படி ஷத்தை. 18-ஆம் படி ஏறி காலை வச்சா யார் தெரிவாரு?
ஐயப்ப சுவாமி தெரியும். அதுபோல் இங்கே ஸ்ரத்தையினுடைய அடுத்தபடி என்னென்னா ஞானம். ஸ்ரத்தையினும் வாழும் உதவி பந்தமர பெய்ஞான தீரமும் தந்து என்னை பாதுகாத்து அருள் செய்குவாய் தாய்மார் அழகாக கேட்குறார். ஐயா நீ சொன்ன ஒரு வார்த்தையினை மலை இலக்கென நம்பினேன், நம்பினேன் கண்டு அருள்வாயே. இந்த வார்த்தையெல்லாம் அதில் போடுறாங்க. அது ஸ்ரத்தையிலிருந்து கால் அடித்து வச்ச நான் ஞானத்தில் தான் போய் நிற்பேன்னு சொல்லுவாங்க. ஸ்ரத்தை வழியாகத்தான், ஞாபகம் வச்சுங்க மறுபடியும், ஸ்ரத்தை வழியாகத்தான், ஸ்ரத்தை இருந்தால்தான் ஞானமே வரும், ஸ்ரத்தையே ஞானமாக மாறும். ஆனால் இந்த ஸ்ரத்தை வைக்கிறது ஒரு தடை இருக்கு. என்ன தடை? பயம். ஏற்கனவே இருக்க பயம். அஞ்சு அஞ்சு வாழ்வார் அவர் அஞ்சாவது பொருள் அவனியில் தோது போல தோன்றது போல எல்லாத்துலேயும் ஒரு பயம். நான் எப்படி அவங்க நம்புறது? அந்த பயத்துக்கு கொஞ்சம் நியாயமும் இருக்கு, காரணம் இருக்கு. என்ன காரணம்? சிறு வயதுலேருந்து நம்ம நிறைய பேர் நம்பி நம்பி வீணாயிட்டிருப்போம் அல்லது ஏமாற்றப்பட்டிருப்போம். அதுவும் ஒரு காரணமாக இவர் எப்படியோ சொல்லி தெரியலையே. இன்னொன்று, பெரியவங்க வேறு சொல்லி சொல்லி வளர்க்குறாங்க. சின்ன குழந்தையில் யார் எதை கொடுத்தாலும் வாங்கி குழந்தை என்ன பண்ணிவிடும், யோசிக்க யோசிக்காது சாப்பிட்ருவான். ஆனால் பெரியவங்க சொல்லி கொடுப்பாங்க, வளர வளர இவர் வீட்டுக்கு போகாது, அவர் வீட்டுக்கு போகாது, அவங்க கொடுத்தா சாப்பிடாது, இவங்க கொடுத்தா சாப்பிடாது. குறிப்பாக ட்ரெயினில் போகும்பொழுது யார் கொடுத்தாலும் சாப்பிடாத, குறிப்பாக சாமியார் கொடுத்தா சாப்பிடவே சாப்பிடாத. பயம் வந்துடுது, பயம் வந்துடுது. சில பேர் தவறும் செய்கிறார்கள். இயற்கையாக அனைத்தையும் நம்புகின்ற மனதில் அப்படி ஒரு நம்பிக்கையின்மையை நாம் என்ன பண்ணுறோம், போதிக்கின்றோம் அல்லது வளர்த்திருக்கின்றோம், அனுபவமும் கொடுத்துருக்கோம், தப்பு இல்லை. ஆனால் இங்கே புத்திசாலி யார் தெரியுமா? யாரையும் நம்பாத என்பவன் தான் புத்திசாலி என்று ஒரு அபிப்பிராயம் சில பேருக்கு இருக்குது. அது சரியானா சரியில்லை பார்ப்போம். எல்லாவற்றையும் நம்புபவன் வெகுளி, அனுபவம் அப்படி இருக்குது. பார்ட்னரை நம்பி தான் பிஸ்னஸ் தொடங்குறாங்க. கடைசியில் என்னென்னா யாரோ ஒருத்தர் யாரையும் ஏமாத்திடுறாங்க. அப்போ யாரையும் நம்பக்கூடாது, நம்பி விட்டால் ஏமாந்து விடுவோம். இது நம்ம எரியாமல் நமக்குள் வந்திருக்க கூட நெகட்டிவ் வேல்யூ இது. ஆமாம், எதிர்மறையான ஒரு கருத்து. அதில் சில உண்மையும் இருக்கு, இருந்தாலும் கூட இதில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும். நம்ம யார் ஏமாற்றுவார்களோ அவர்களை நம்பாமல் இருப்பது சரி, ஆனால் இதையே 100% பண்பாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. பகவான் 17வது அத்தியாயத்தில் ஸ்ரத்தாத்திர விபாக யோகத்தில் இந்த ஸ்ரத்தையை மூணாக பிரிக்கிறார். சாத்விகமான ஸ்ரத்தை, ராஜசமான ஸ்ரத்தை, தாமசமான ஸ்ரத்தை. நம்ம யார் ஏமாற்றுவார்களோ அவர்களிடத்து நம்பிக்கை வைத்தல் தாமச ஸ்ரத்தை, ஞாபகம் வச்சுக்கோ. அது ரஜோ ரஜ ரஜஸ் ரஜோகுணம் உள்ள ஸ்ரத்தை. எங்கு ஒரு பொருள் நம்பிக்கைக்குரியதோ, ரொம்ப அழகாக சொல்கிறார், அந்த இடத்தில் நம்பிக்கை வைத்தால் அது சாத்விகமான ஸ்ரத்தை. எங்கே நம்பிக்கை வைக்கணுமோ அங்கே நம்பிக்கை வைத்தால் அதுக்கு பேர் சாத்விகமான ஸ்ரத்தை. ஆக நம்பிக்கை விஷயத்தில் கவனமாக இருக்கணும். யாரை நம்பணுமோ அவங்க நம்பித்தான் ஆகணும். எல்லா இடத்தையும் இது அப்படியே ஒட்டு மொத்தமாக அப்ளை பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. ஒட்டு மொத்தமாக அப்படி நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஒரு உதாரணம் நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஒரு பெரிய வசதியான பணக்காரர் இருந்தார். யார் வந்து கேட்டாலும் நன்கொடை கொடுத்துக்கிட்டு இருப்பார். அப்போ சொன்னார் பக்கத்தில் இருந்தவர், ஐயா இவங்களாம் ஏமாத்துறவங்க, ஏமாத்துகிற ஆளுக்கள்லாம் யார் வந்தாலும் நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்களே, அப்படி யார் கேட்டாலும் கொடுக்காதீங்க, எல்லாம் ஏமாற்றுறாங்க உங்களன்னு சொன்னார். அப்போ கொடுத்தவர் சொன்னாராம், ஆமாம் அது எனக்கும் தெரிகிறது, தெரியும். 10 பேருக்கு கொடுத்தா அதில் ஒருவராவது உண்மையாக இருப்பார். 9 பேரிடத்துல ஏமாந்தாலும் பரவாயில்லை, தகுதியான ஒருவருக்கு கொடுக்காமல் போய்விடக்கூடாது. அந்த தகுதியானவரை நான் லாஸ் பண்ணிடக்கூடாது, அதுக்காக 10 பேருக்கு கொடுக்குறேன்னு சொல்லி சொன்னார். 10 பேருக்கு வரவங்களுக்குலாம் கொடுக்குறேன்னார். ரொம்ப முக்கியம். ஆக நம்பிக்கை வைக்கக்கூடாது என்பதில், நம்பிக்கை வைக்க வேண்டிய இடத்தில் நம்பிக்கை வைக்காமல் போகக்கூடாது. அப்படி நம்ப வேண்டியவரை நம்பவில்லை என்றால் அது வாழ்க்கையில நாம் அடைகின்ற பெரிய லாஸ். நம்ப வேண்டியவர் நம்பலன்னா அது நம்ம வாழ்க்கையில் நாம் அடைகிற பெரிய லாஸ். அது ஏனென்றால் அப்படி நம்பிக்கைக்குரியவர்கள்
வாழ்க்கையில் கிடைக்க மாட்டார்கள். உறவினர்களோ நண்பர்களோ யாரோ இருக்கட்டும், அதனால் நம்பி ஏமாந்தா லாஸ் குறைவானதுதான், பரவாயில்லை. ஆகையினால நம்ம என்ன பண்ணுவோம், பயம் இல்லாமல் நம்பிக்கை வளர்க்க வேண்டும். யாரையும் நம்ப மாட்டேன் என்பது சில ஏமாற்றங்களால் நமக்கு வந்த தவறான ஒரு அனுபவ அறிவா இருக்கலாம், ஆனால் நம்பிக்கைக்குரியவர்கள் இருப்பார்கள். நம்பிக்கை தான் வாழ்க்கையே, ஞாபகம். ஆக நம்பிக்கை என்பது பொதுவான அர்த்தத்தில் பொதுவாக மற்றவருடைய வார்த்தையை நம்புவது அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம், அது சாதாரண அர்த்தம். இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, பிரமாணே விஸ்வாசக, அறிவை கொடுக்கும் கருவியில் இருக்க வேண்டிய நம்பிக்கை. ஞாபகம், அறிவை கொடுக்கும் கருவியில் இருக்க வேண்டிய நம்பிக்கை. தேவையில்லாத பல நூல்களை படிச்சிருப்போம், தேவையான நல்ல ஒரு நூலை படிச்சிருக்க மாட்டோம். ஆக இங்கு அறிவை கொடுக்கும் கருவியில் இருக்க வேண்டிய நம்பிக்கைன்னா இங்கு என்ன கருவி, வேதாந்தம். வேதாந்தம் என்றால் உபனிஷதங்கள். வேதாந்தம் தன்னளவில் பேசாது, அது ஜடம்தான். என்னைக்காவது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய உபநிஷத் புஸ்தகம், கீத புஸ்தகம் நம்மளை கூப்பிட்டு பேசியிருக்கா, எல்லாம் வாங்கி அழகாக அடுக்கி வச்சுருப்போம். ஏப்பா உன்னைத்தானே திரும்பி திரும்பி பார்த்துட்டு நான் தாம்பா பேசுறேன், இன்னைக்குன்னா பேசியிருக்கா, இல்லவே இல்லையே, பேசாது. அந்த கருவியை கையாண்டு முறையாக நமக்கு சொல்லி தருகின்ற குருவிடத்தில் இருக்க வேண்டிய ஸ்ரத்தை. நமக்கு நல்ல புண்ணியம் பண்ணியிருந்தோம்னா தகுதி இல்லாத குருவை நம்பி இருந்தா கூட நம்முடைய ஸ்ரத்தை இருக்கு பாருங்க, அது நம்மளை உயர்த்திடும். அவர் அங்கேயே கூட இருக்கலாம், இருந்த இடத்துல இருக்கலாம், நாம் அவரோட பலபடி முன்ன போயிடும். ஏன் என்றால் அந்த வார்த்தை அப்படிப்பட்டது, அவர் சொல்லிக் கொடுக்குற விஷயம் அப்படிப்பட்டது. அது நம்ம நாம தகுதியானவங்களா இருந்தா அவர்கிட்டே இருந்துட்டு போட்டோம், நாம மேலே வந்துடுவோம். ரொம்ப முக்கியம், இதெல்லாம் எங்க கிளாரிபிகேஷன் கொடுக்க வேண்டியது இருக்கு. அவர் எப்படியே இருந்துட்டு போட்டோம், நமக்கு புண்ணியம் இருந்து அந்த வார்த்தை கிடைக்கணும்னா அவர் மூலமா கிடைச்ச அந்த வார்த்தை நம்மளை வசத்திடும். ரொம்ப முக்கியம், அதுக்கே புண்ணியம் பண்ணிருக்கணும். என்ன புண்ணியம் செய்தனே நெஞ்சமே என்றாரு, ரொம்ப முக்கியம். ஆகிய கருவியை இயக்குகின்ற குருவிடம் இருக்க வேண்டிய நம்பிக்கை. அவர் வேதாந்தத்தை தான் சொல்றார், அதையும் சரியாகத்தான் சொல்கின்றார் என்ற நம்பிக்கை ரொம்ப முக்கியம். ஏன் இங்க ஸ்ரத்தையை நாம் அதிகம் வலியுறுத்துறோம் சொல்லி சொன்னா, ஒரு பொருளை நாம மறைச்சு வச்சிருக்கோம் இல்லையா, மறைச்ச பொருளை பார்க்காத வரைக்கும் ஏதோ ஒரு பொருள் வச்சிருக்கார் நம்பிக்கை, பார்த்த பிற்பாடு அறிவாயிடுச்சு இல்லையா. பார்க்காத பொருள்ல தான் நம்பிக்கை, பார்த்த பிற்பாடு அது அறிவாகி விட்டது, நான் இப்போ நம்புறேன்னு சொல்லக்கூடாது, சொல்ல முடியாது. பார்த்த பிற்பாடு அது நமக்கு நாலேஜ் ஆயிடுது. வெறும் வார்த்தை மட்டும்தான் கேட்குறோம், ஆனால் அதை சென்று பார்த்த பிற்பாடு, அதை உணர்ந்த பிற்பாடு அது நம்முடைய அனுபவம் அறிவாகி விட்டது. அதனால தான் நம்பிக்கைன்றது பார்க்காத வரையில் நம்பிக்கை, அது பிற்பாடு அது அறிவாகி விடுகின்றது. இதில் இன்னொன்று இருக்கு, ஒருத்தர் ஏதோ கையில் வச்சிருக்கார், என் கையில் இருக்கிறது என்ன சொல்லுங்கன்னு சொல்கிறார், நம்ப அதை அவர் சொல்கிறத நம்பிடுன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது அதை அவர் மேலே இருக்கிற நம்பிக்கையில் அவர் என்ன சொல்கிறார் நம்புறேன்னு சொல்கிறது, அது பேர் குஷ்ரத்தைன்னு சொல்கிறாங்க. அப்படி நம்பக்கூடாதான், நீங்கள் சொல்கிற நான் நம்புகிறேன் அப்படி இருக்கக்கூடாது, அதுவும் தவறுன்னு சொல்கிறது. அல்லது இன்னொரு வார்த்தை ஒருத்தர் சொல்கிறார், அந்த வார்த்தையோட அனுபவத்துக்கு முரணாக இருக்குது, அப்போ கொஞ்சம் நம்ம யோசிக்கணுமா. அவர் ஜோக்குக்காக ஒரு வார்த்தை சொன்னால் அதை ஜோக்காக எடுத்துக்கணும். ஆகவே குரு சொல்வதால் மட்டும் அது சரியாகாது, வேதாந்தத்தில் என்ன ஆகுறதுன்னு சொல்லி சொன்னால், சிஷ்யன் உலக விவகாரங்க தாக்கப்பட்டு இங்கே வர்றான், சம்சாரியாக வரான், துயரப்பட்டு வரான், துன்பப்பட்டு வரான், நொந்து நூடுல்ஸ் ஆகி வர்றான். எப்படி நொந்து நூடுல்ஸ் ஆகிட்டான் ஆவா. அப்போ குரு என்ன சொல்கிறாருன்னா, நீ ஆனந்த ஸ்வரூபின்றாரு. அப்போ கோபம் வருமா வராதா, சாமி என்ன டீஸ் பண்ணுறீங்களா நீங்கள் என்ன, எனக்கு தெரியும் என் கஷ்டம், காலிலேருந்து எந்திரிச்சிலேருந்து யாராருக்கிட்ட என்னென்ன வார்த்தை என்னென்னது, என்ன போய் நீங்கள் நீ ஆனந்த ஸ்வரூபின்றீங்களே, துக்க ஸ்வரூபின்னு சொன்னாங்கன்னா நான் உங்களை நம்பியிருப்பேன் சுவாமி. இப்படி துயரப்பட்டவனை பார்த்து சொன்னால் அவன் நினைப்பான், அவளை பரிகாசம் பண்ணுறாரு கூட நினைப்பான் அவன், அவனால் அதை ஏற்க முடியாது. இந்த இடத்துல தான் ஸ்ரத்தை தேவைப்படுகின்றது. அவர் சாதாரணமாக சொல்லலை, ஏதோ காரணம் சொல்கிறார், அவர் என்னை கிண்டல் பண்ண மாட்டார், டீஸ் பண்ணுறதா சொல்லலை, ஏதோ இருக்குது அதை சொல்கிறார், அதை நான் புரிஞ்சிக்கணும்.
அந்த ஏதோ சொல்றார் நான் புரிஞ்சுக்கணுன்ற அந்த அவருக்கு நமக்கு இருக்கிற அந்த கேப்பை பிரிட்ஜ் பண்ணி வைக்கிது பாருங்க, சேர்த்து வைக்கிது பாருங்க, அதுக்கு பேர் தான் ஷத்தை. நம்பினேன் கண்டார். மேலும் விஷயங்களை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். மூர்த்தி எல்லாம் வாழி, எங்கள் மௌன குரு வாழ், அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி பராபரமே. ஐயனே எனதுள்ளே நின்று அனந்த ஜென்மங்கள் ஆண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவினாயேன் செய்யுமாறொன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவ வசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.